அம்மா ஆயா வந்துருச்சு. எங்கே போச்சா இந்நேரம் வரைக்கும் கேட்டியா? ஐயோ நான் கேட்கல சாமி. நான் கேட்டால் மட்டும் அப்படியே சொல்கிற போகுதாக்கம். வாயை திறந்தாலே போய் பொய்யா தான் வரும். வயசாச்ச ஒரு கடலை கடப்பான் இல்லாமல் அப்பப்போ காணாமல் போனால் என்ன நினைக்கிறது? அது ஹலோ ஐயா, எங்க ஐயா போன நீ? இன்னைக்கு தலைப்படம் ரிலீஸ்னு தெரியாதா? அது தெரியும் எனக்கு. அதுக்கு இவ்வளோ நேரமா? அது மூணு சவம் பார்த்து வர வேணாமா? சரி, படம் எப்படி இருந்துச்சு? பயங்கர பாஸ் ஆஃபீஸ் கிட்டு பங்காளி. தலைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட பங்காளி. தலை என்னைக்குமே தெருக்கி விடும்டா. சரி, வீட்டில் நிலமை எப்படி இருக்கு? என்னது உன் சன்னே வந்துட்டாரா இல்ல தாத்தா மாதிரி இருக்கிறான்? நானே இப்பதே வந்தேன் ஜஸ்ட். நீ சீக்கிரம் வந்து சேர்றா. வர வர வை. ஏய் ஆயா கடிச்சிடுச்சு வா. என்ன காணாம போன மலேசியா பிளைட் கடிச்ச மாதிரி சொல்ற? ஆயா தானே? அது கடிச்சா என்ன கிடைக்கலான்னு? ஆயா கடிச்சிச்சு. அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு. இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சுப்பா, கூட்டி கழிச்சுப்பா. டேய் முதல்ல இங்க பாரு, எது சொன்னாலும் கரெக்டா சொல்லு. அசந்த அடிக்கிறது உன் பாலிசி, அசரம் அடிக்கிறது என் பாலிசி. கூட்டி கழிச்சு பார், கணக்கு கரெக்டா வரும். அது தேவா என் நண்பன். அப்போ அனிருத்தி யுவன் சங்கராஜெல்லாம் உனக்கு எதிரியா? என்னடா பள்ளிக்கூடம் பீட்டியா? பார்த்து போயிட்டு வா. ராமசாமி ஐயா, பொள்ளாச்சி ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு கேரளாவுக்கு லோடு போயிடுச்சான்னு கேட்க சொல்லு. பாம்பையிலிருந்து மெயில் வந்தா லோடு அனுப்பணும். மனமான வேலையை பாரு, சரியா? பெரிய டைமண்ட் வியாபாரி ஓவரா பில்ட் கொடுத்துட்டு இருக்காரு. கேட்டியா மங்களி? கேட்டுதான் இருக்கிறேன். இன்னும் இவர் மட்டும் தான் வேலை செய்யற மாதிரி சொல்றாரு. நானும் வேலை செய்யலையா? என்ன வேலை செஞ்சா? ரெண்டு தலகாணி அவர் போட்ட மங்களி. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். தம்பிகளா, என்னதான் டைமண்ட் வியாபாரியா இருந்தாலும் பசிச்சா சோத்த தந்திங்கணும்.